சந்தோஷமா இரு, உனக்கு வேணுங்கிற எல்லாம் தானாக கிடைக்குன்றதுக்கு உண்டான ஆழமான அர்த்தத்தை ரொம்ப டீப்பாக அனுபவபூர்வமாக சொன்னதுனால உங்களுக்கு புரியுது. எஸ்ஆர்னோ எது தெரியுமா, மிகப்பெரிய லாக். என் குடும்பம்னா முக்கியம் இருந்தீங்கன்னா லாக்கு தான். அதை விட்டு வெளியில் வர்றதுக்கு பெரிய ப்ராக்டிஸ் எடுக்கணும். நீங்கள் இல்லை ஒரு ஆசை மீதியோ உங்கள் டிசைர் போகுதில்லை, உங்கள் ஆசை போகுதில்லை, அதில் நியாய தர்மமே கிடையாது. ஆசைனாலே அது கெட்டது தான். இறைவன் ஒருவன் மீது நீங்கள் வைக்கும் ஆசையை தவிர வேற எந்த பொருள், எந்த உயிர், தம்பி, தங்கச்சி, அண்ணன், அக்கா, சித்தப்பா, பெரியப்பா, ஒன்று விட்டவன், ரெண்டு விட்டவன், எவன் மேலே வச்சிங்கனாலும் பிரச்சனை தான். பெரிய பிரச்சனையில் இருக்கீங்க. பொண்டாட்டி மட்டும்தான் முக்கியமாக வெளியே வரணும். அதை விட்டு வெளியே வரணும்னா டைவர்ஸ் பண்ணிட்டு வெளியே வாங்கன்னு சொல்ல, மனதை மனம் ரீதியாக முதல்ல வெளியில் வரணும். அது என்னது இல்லைன்னு வெளியே வரணும். இன்றைக்கி காலையில் 10 மணிக்கு நான் ஒரு ஊருக்கு போகணும்னு நினைக்கிறேன். நாட் ஓன்லி வெளிநாடு, சும்மா லோக்கல்லேயே ஏதோ ஒரு ஏரியாவுக்கு போகணும்னு நினைக்கிறேன். என் பொண்டாட்டிகிட்ட நான் ஆன்சர் கேட்கக்கூடாது, குழந்தைங்ககிட்ட பேசக்கூடாது, மற்ற யார்ட்டையும் பேசக்கூடாது. அவங்களை எப்படி நான் டியூனில் வச்சுருக்கேன்னா, தாராளமாக போயிட்டு வாங்கன்னு அவங்க சொல்கிற அளவுக்கு இருந்தால் தான் நான் சந்தோஷமாக வாழ்கிறேன்னு அர்த்தம். சந்தோஷம்னா முதல்ல என்னென்னு தெரிஞ்சுங்க. பிடிச்சதை பிடிச்ச நேரத்தில் செய்கிறது பேர் சந்தோஷம். அதுக்கு ஒன்று தடையாக இருக்குன்னா அது என் சாத்தான்னு அர்த்தம். அது பொண்டாட்டியாக இருந்தாலும் சரி, பிள்ளையாக இருந்தாலும் சரி, புருஷனாக இருந்தாலும் சரி, எவனாக இருந்தாலும் சரி. டிசம்பர் மாதம் 21ஆம் தேதி முதல் 26ஆம் தேதி வரை கிட்டத்தட்ட ஒரு 6 இரவுகள் 5 நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா காசி மகா யாத்ராவுக்கு வந்து நம்ம வந்து பிளான் பண்ணியிருக்கோம். காசி, போத்கயா, கயா, அயோத்தியா இந்த மாதிரியான பகுதிகளுக்கு வந்து போக போகிறோம். தேவர்கள் கட்டிய அந்த கோவில்களில் சக்தி வாய்ந்த பயிற்சியை வந்து நம்ம வந்து செய்ய போகிறோம். குருமார்களின் அருளினால் காசிக்கு செல்வது உங்களது வாழ்க்கையில் முக்தியை நோக்கி செல்வதற்குண்டான பாதையை சத்தியப்படுத்தும், உறுதிப்படுத்தும். ஸோ அப்படிப்பட்ட இந்த அற்புதமான இந்த மகா யாத்திராவில் கலந்து கொள்வதற்கு விருப்பம் உள்ளவர்கள் கீழே உள்ள கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணி உங்களது பெயரை முன்பதிவு செய்து கொள்ளலாம். ரொம்ப ரொம்ப கம்மியான நபர்களை தான் கூட்டிகிட்டு போக போகிறோம், விமானம் மூலியமாக வந்து போக போகிறோம். ஸோ உங்களது பெயரை முன்பதிவு செய்து கொள்ளலாம். கடைசி நேர ரஷ் இல்லாமல் முன்னாடியே வந்து விமான பயணச்சீட்டு புக் பண்ணுறதுக்கும் வந்து ரொம்ப உபயோகமாக இருக்கும். நன்றி, வணக்கம். ஆனால் திருமணத்துலலாம் சான்ஸே எடுக்கக்கூடாது, சாய்ஸே எடுக்கக்கூடாது, ரொம்ப கவனமாக இருங்க. ஏன்னா வாழ்க்கையே முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் ரொம்ப தெளிவாக இருக்கணும், ரொம்ப கவனமாக இருக்கணும். உங்கள் குடும்பத்தில் உங்கள் வாழ்க்கையை கொண்டு போய் ஒருத்தங்கிட்டா நீங்கள் வந்து அடமானம் வைக்க போகிறீங்க, அப்படித்தானே? ரொம்ப கவனமாக இருக்கணும். கிளியர். மொத்த சாராம்சம், இன்றைக்கு எடுத்த சத்சங்கத்தினுடைய சாராம்சம் என்ன அப்படின்னா, சந்தோஷமாக இரு, எல்லாமே உன்னை தேடி வரும். இப்போ நான் ஆரம்பத்தில் வந்து உட்கார்ந்தோன்னே, சந்தோஷமாக இரு, எல்லாம் உன்னை தேடி வரும், தேங்க்யூ ஸோ மச் அப்படின்னு கிளம்பியிருந்தா என்ன சொல்லியிருப்பீங்க நீங்கள்? நான் உயர்ந்த தத்துவத்தை தாங்க சொல்லியிருக்கேன், உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு பக்குவம் இல்லை. ஆனால் ஏற்றுக்க முடியுமா உங்களால்? உலகத்தில் எவனும் இந்த தத்துவத்தை சொன்னதே இல்லையா, சந்தோஷமாக இரு, எல்லாம் தானாக நடக்கும், எவனும் சொன்னதே இல்லையா. இப்போ ஏன் இது உங்களுக்கு புரியுது அப்படின்னா, சந்தோஷமாக இரு, உனக்கு வேணுங்கிற எல்லாம் தானாக கிடைக்குன்றதுக்கு உண்டான ஆழமான அர்த்தத்தை ரொம்ப டீப்பாக அனுபவபூர்வமாக சொன்னதுனால உங்களுக்கு புரியுது. எஸ்ஆர்னோ இந்த மாதிரிலாம் உங்களுக்கு எப்போ தோணுனா, சந்தோஷமாக இருக்கும்போது மட்டும்தான் தோன்றும். அதனால் ரொம்ப கவனமாக, ரொம்ப தெளிவாக இருந்து சந்தோஷமாக இருக்க கற்றுக்குங்க. கொஞ்சம் டைம் எடுக்கும், பட் எல்லாமே தானாக நடக்கும். கிளியர். சந்தோஷமாக வாழு, அதை தான் சொல்கிறாரு. எல்லா உயர்ந்த பயிற்சிகளும் இன்னும் சாகிறதுக்கு பயிற்சி சொல்லித்தரான், எதுக்கு சொல்லித்தரான்? சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு தாங்க பயிற்சி, சாகிறதுக்கா பயிற்சி? ஸ்பெஷல் பவர்ஸ்லாம் வருது, வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க? அமைதியாக உட்காந்துப்பீங்களா நீங்கள்? பவர்ஸை வச்சு எப்படி வாழ்கிறதுன்னு பார்ப்பீங்க. மற்றவனுக்கு எப்படி உபயோகப்படுத்துறது, நமக்கு எப்படி உபயோகப்படுத்துறது, பிற உயிர்களை எப்படி சந்தோஷமாக வச்சுக்கிறது, அப்படி தானே பார்க்கணும், அப்படி தானே நினைக்கணும். அப்போ வாழ்கிறதுக்கு தானே எல்லாமே. வாழ்ந்தீங்களா? அது எப்படி மாயை லாக்? நீங்களாம் என்ன நினச்சிக்கிறீங்கன்னா, கெட்டது பண்ணுறவங்க மட்டும்தான் கர்மான்னு. மிகப்பெரிய தப்பான விஷயம் அது. நீங்கள் கெட்டது பண்ணுறவங்க கூட சீக்கிரம் புத்தி வந்து பொழைச்சி தப்பிச்சிடானே, செருப்படி சீக்கிரம் உழுகும், சீக்கிரம் புத்தி வந்துடும், ஆஹா நம்ம ரொம்ப தப்பு பண்ணுறோம், திரும்பணும்னு தெரிஞ்சிடும். நீங்களாம் இருக்கீங்களா வெரி வெரி பேட் டு த கோர். ஏன் அப்படின்னா, என் புருஷனே முக்கியன்னு வாழ்கிறேங்க, நாசமாக போக போகிறீங்கன்னு அர்த்தம். என் பொண்டாட்டியே முக்கியன்னு வாழ்கிறீங்க, வீணாக போக போகிறீங்கன்னு அர்த்தம். என் குழந்தை மட்டும்தாங்க வாழ்க்கை, ஒரு நாள் கண்ணீர் விட்டு நிற்க போகிறீங்கன்னு அர்த்தம். ஏன் அப்படின்னா, எவனும் உங்கள் கூட வரமாட்டான். ஏன் கைதட்டு வருதுன்னா, ஃபீலிங்ஸ். புரியுதா உங்களுக்கு?
பாதி பேர் கை வெட்டல, அதுக்காக உங்களுக்கு இல்லைன்னு அர்த்தம் இல்லை. எவனும் எவளும் யாரும் கூட வர மாட்டாங்க. அதனால தான் எவனை பற்றியும் கவலைப்படாதீங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த வாழ்க்கையை சந்தோஷமாக நீங்கள் வாழணும், வாழும்போதே வாழணும். இல்லாட்டினா நல்லா புரிஞ்சுக்கோங்க, எது தெரியுமா மிகப்பெரிய லாக், என் குடும்பம்னா முக்கியம் இருந்தீங்கனாலும் லாக்கு தான். அதை விட்டு வெளியில் வர்றதுக்கு பெரிய ப்ராக்டிஸ் எடுக்கணும். நீங்கள் உங்கள் டிசையர் ஒரு பொருள் மீதோ, ஒரு ஆண் மீதோ, ஒரு பெண் மீதோ, இல்லை ஒரு ஆசை மீதையோ, உங்கள் டிசையர் போகுதில்லை, உங்கள் ஆசை போகுதில்லை, அதில் நியாய தர்மமே கிடையாது. ஆசைனாலே அது கெட்டது தான். இறைவன் ஒருவன் மீது நீங்கள் வைக்கும் ஆசையை தவிர வேறு எந்த பொருள், எந்த உயிர், தம்பி, தங்கச்சி, அண்ணன், அக்கா, சித்தப்பா, பெரியப்பா, ஒன்று விட்டவன், ரெண்டு விட்டவன், எவன் மேலே வச்சிங்கனாலும் பிரச்சனை தான். அவனை மறக்கிறதுக்கு மறுபடியும் நீங்கள் பல வருஷம் ப்ராக்டிஸ் எடுக்கணும். எப்படி அவங்க கூட க்ளோஸ் ஆகிறதே பெரிய கஷ்டம், க்ளோஸ் ஆகிட்டீங்கன்னா மறுபடியும் மறக்கணும். இது எவ்வளோ பெரிய ப்ராக்ரெஸ், இது பெரிய பிரச்சனையில் இருக்கீங்க. பொண்டாட்டி மட்டும்தான் முக்கியமாக வெளியே வரணும், அதை விட்டு வெளியே வரணும், டைவர்ஸ் பண்ணிட்டு வெளியே வாங்கன்னு சொல்ல, மனதை மனம் ரீதியாக முதல்ல வெளியில் வரணும், அது என்னது இல்லைன்னு வெளியே வரணும். இதனால தான் கட்டுப்பாடுகளை விதிச்சாங்க. ஏன் கலாச்சாரம், கலாச்சாரம் தேவை தான், கலாச்சாரத்துக்குள்ளேருந்து தான் இந்த கேம்லாம் ப்ளே பண்ணணும். ஏன் அப்படின்னா இல்லைனா சுத்தமாக கண்ட்ரோல்லாம் போயிடும், இப்போவே கண்ட்ரோல் இருக்க மாட்டேங்குது. நீங்கள் அப்படிலாம் விட்டால் எங்கே போய் கண்ட்ரோல் இருக்க போகுது? சந்தோஷமாக இருக்கணும்னா நான் எதை தெரியுமா மீன் பண்ணுறேன், நாட் ஓன்லி அபவுட் செக்ஸ், நல்லா புரியுங்க. செக்ஸ் இஸ் அ பார்ட், அபார்ட் ஃப்ரம் ஆல் தோஸ் திங்ஸ் ஐ எம் கம்மிங் டு சே, ஆனந்தம் மகிழ்ச்சியாக வாழ்வது என்பது இன்னைக்கு காலையில் 10 மணிக்கு நான் ஒரு ஊருக்கு போகணும்னு நினைக்கிறேன். நாட் ஓன்லி வெளிநாடு, சும்மா லோக்கல்லி ஏதோ ஒரு ஏரியாவுக்கு போகணும்னு நினைக்கிறேன். என் பொண்டாட்டிகிட்ட நான் ஆன்சர் கேட்கக்கூடாது, குழந்தைங்ககிட்ட பேசக்கூடாது, மற்ற யார்கிட்டையும் பேசக்கூடாது. அவங்கள எப்படி நான் டியூனில் வச்சுருக்கேன்னா தாராளமாக போயிட்டு வாங்கன்னு அவங்க சொல்கிற அளவுக்கு இருந்தால் தான் நான் சந்தோஷமாக வாழ்கிறேன்னு அர்த்தம். சேஃப்டிக்கு சொல்லிட்டு போகிறது பிரச்சனை இல்லை, ஒரு கைதி மாதிரி எங்கே போனாலும் சொல்லிட்டு சொல்லிட்டோன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம போய் தான் சொல்லுவோம். எத்தனை பேருக்கு தெரியும் எவ்வளோ நாள் உண்மையை பேசிட்டு உங்களால் குடும்பத்தில் வாழ்ந்துட முடியும்னு நினைக்கிறீங்க? நீங்கள் உண்மையை பேசுனா முதல்ல குடும்பம் நடத்த முடியுமான்னு நீங்கள் சொல்லுங்க, வேறு வழி இல்லையே, என்ன குருஜி பண்ணுறது? சொல்லுங்கள், நல்லா சொல்லுங்கள், சிறப்பாக சொல்லுங்கள். இன்னைக்கு காலைல பரஞ்சோதனன்ட்டு கூட அதை தான் பேசினேன், நடிக்க கற்றுக்கங்க. எஸ் எஸ் நடிக்க கற்றுக்கங்க, எல்லா சிலபஸும் இன்றைக்கே வேணும் போல் அவருக்கு. நடிக்க கற்றுக்கங்க, சந்தோஷமாக இருங்க, ஆனந்தமாக இருங்க, அதைத்தான் நான் சொல்லித்தரேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. எப்போது நீங்கள் சந்தோஷத்தை இழந்து விடுகின்றீர்களோ கரெக்டாக செய்கிற வேலையும் தப்பாக தான் செய்வீங்க. சந்தோஷமாக இருக்கும்போது ஒரு வேலையை செய்யுங்க, சோகமாக இருக்கும்போது ஒரு வேலையை செய்யுங்க, எது சிறப்பாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஏன் சந்தோஷம்னா முதல்ல என்னன்னு தெரிஞ்சுங்க. பிடிச்சதை பிடிச்ச நேரத்தில் செய்கிறதுக்கு பேர் சந்தோஷம். அதுக்கு ஒன்று தடையாக இருக்குன்னா அது என் சாத்தான்னு அர்த்தம். அது பொண்டாட்டியாக இருந்தாலும் சரி, பிள்ளையாக இருந்தாலும் சரி, புருஷனாக இருந்தாலும் சரி, எவனாக இருந்தாலும் சரி, ஏன்னா இருக்கிறதுலையே உயர்ந்தது ஃப்ரீடம் தான். உயிரை கொடுத்து போராடி மெடிடேஷன் பண்ணி விடிய 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 உட்கார்ந்தா ஆனந்தம்னா என்னன்னு தெரிஞ்சு ஆனந்தமாக இருப்பேன். எவ்வளவு தைரியம் இருந்தால் எனக்கு நல்லது பண்ணுறன்ற பேர்லையா? எப்படி இந்த உலகத்தில் எல்லாருமே சுயநலத்துக்காக தான் உங்கள்கிட்ட வரேன், எவனுமே பொதுநலத்துக்குலாம் வரமாட்டான். இப்போ நான் எனக்கே ஒரு சுயநலம் இருக்குது, ஹிட்டன் அஜெண்டா இருக்குது, தெரியுமா உங்களுக்கு? உங்களையெல்லாம் சீக்கிரம் புரிய வச்சா தான் எனக்கு முக்தி கொடுப்பாங்க, இல்லைன்னா எனக்கு கஷ்டம். எப்படி எனக்கே ஹிட்டன் அஜெண்டா இருக்குது, எல்லா உயிர்களும் நல்லா இருக்கக்கூடிய நல்லா இருக்கணும்னு நினைக்கிற எனக்கே என்ன அஜெண்டா இருக்குது? ஹிட்டன் அஜெண்டா. இந்த உயிர்கள்லாம் சீக்கிரம் கரை சேர்த்துனா தான் எனக்கு டிக்கெட் கொடுப்பானுங்களா? கொடுக்க மாட்டானுங்க. இப்போ எனக்கே ஹிட்டன் அஜெண்டா இருக்குன்றப்ப காமன் பீப்புளுக்கு எப்படி இல்லாமல் இருக்கும்? ஒரு டெலிகாலர் ஃபோன் பண்ணுறான், ஒரு டெலிகாலர் உங்கள்கிட்ட பேசுகிறான், உங்களுக்கு சிம் கார்டு வாங்கிக்கங்க சார், உங்களுக்கு இந்த பிளான் இருக்குது சார், அந்த அவன் எந்த மாரியம்மன் கோயிலுக்கு நேர்ந்து விட்டு வந்திருக்கான், உங்களுக்கு நல்லது பண்ணுறதுக்காக பிறந்து வந்திருக்கானா அவன்? அவனோட டார்கெட்டில் நீங்கள் ஒரு ஆள் அவ்வளோதான். உங்களுக்கு ஃபோன் பேசி உங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் ஓகே பண்ணிட்டான், ஒரு ஒரு டார்கெட் அச்சீவ் பண்ணிட்டான்னா அவனுக்கு இன்சென்டிவ், அதுக்கு உங்களை பயன்படுத்தினான். பூரா வேறு உங்களை வச்சு அப்படி தான் பயன்படுத்திகிட்டு இருக்கேன். எவ்ரி ஒன், எவ்ரி பிளடி ஒன் இன் திஸ் வேர்ல்ட் ஆர் செல்ஃபிஷ், இன்க்ளூடிங் மீ. நான் என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன், நான் உங்களை மட்டும் சொல்ல. ஆனால் அது எதுவும் தப்பு இல்லை. எப்போ தப்பு இல்லாமல் போகுது? பிறரை காயப்படுத்தாமல் நீங்கள் சந்தோஷமாக வாழ்கிறீங்களா? அது தப்பு இல்லை. செல்ஃபிஷாக இருந்து ஒருத்தன் வாழ்க்கையே முடிச்சிடுறீங்களா? யூ ஹாவ் டு ஆன்சர் ஃபார் எவ்ரி திங்.
பரம்பொருளின் கருணையினால உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக பல லட்சம் உயிர்களுக்கு இதனால் வரைக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கோம். ஸோ கொரோனாலேருந்து ஆரம்பித்து ஒரு நாள் கூட விடாமல் பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும், படிக்க முடியாதவங்களுக்கு கல்வி தொகை கட்ட முடிய விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை ஸ்போர்ட்ஸ் ரீதியாக விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக மந்த்லி பேசிஸில் ஏழை குழந்தைகளுக்கு குரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள், வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும், எல்லா உதவிகளும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட உதவினால தான் போயிட்டுருக்கு. சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார், பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவார். வள்ளல் பெருமானும் ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட லாபம் தடைபடாது, தொழில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும், அதை தொடர்ந்து வந்து வாழ்க்கையில் குடும்ப பிரச்சனைகள் விலகும், அதுபோக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக வந்து சேரும், புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழி நடத்தும். அதனால் விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டீஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பருக்கு செலுத்தலாம். இதற்குண்டான அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள். குருகடாட்சம்.